பியூட்டி பார்லரும் நடத்தி வந்தார் இவர்களுக்கு பத்து வயதில் ஒரு மகளும் ஐந்து வயதில் ஒரு மகனும் உள்ளனர் முத்தூர் ஹை ஸ்கூல் மேட்டியைச் சேர்ந்தவர்தான் தங்கராஜின் மகன் விவேக் வயது இருபத்தெட்டு இவர் கோயம்புத்தூரில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் இவருக்கும் சங்கீதாவுக்கும் பல மாதங்களாகவே தொடர்பு இருந்துள்ளது கடந்த மார்ச் மாதம் இருவருமே வீட்டை விட்டு பாண்டிச்சேரி ஓடிவிட்டனர் கொரோனா ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்ததால் தங்குவரத்துக்கு எங்கும் வீடோ லாஜோ கிடைக்காமல் மீண்டும் அவரவர் வீட்டுக்கே திரும்பி வந்து விட்டனர் சங்கீதாவின் அப்பா அம்மா மற்றும் உறவினர்கள் சமரசம் பேசி கணவரான யுவராஜுடனே சேர்ந்து வைத்து குடும்பம் நடத்தி வந்தார் இப்படிப்பட்ட சமயத்தில்தான் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென சங்கீதாவை விவேக் மிரட்டியும் வந்துள்ளார் தொடர்பை துண்டித்ததால் விவேக் கோபத்திலும் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் சனிக்கிழமை இரவு தனது வீட்டில் சங்கீதா கணவர் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார் இவர் இரவு சுமார் பத்து முப்பது மணி அனுப்பு காலிங் பெல் அடிக்க கணவரான யுவராஜ் கதவை திறந்துள்ளார் அப்போது வெளியே நின்று கொண்டிருந்த விவேகோ யுவராஜை கன்னத்தில் அறைந்து அவரையும் உடன் எழுந்து வந்திருந்த அவருடைய மகளையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளி உள்ளே புகுந்து கதவையும் தாளிட்டுக் கொண்டார் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது சங்கீதா வாந்தி எடுத்து இறந்து கிடந்தார் மகனை கொன்றுவிட்டதாக மிரட்டி சங்கீதாவுக்கு விஷமாத்திரை கொடுத்ததாகவும் தானும் விஷமாத்திரையை மாத்திரை சாப்பிட்டுவிட்டு சங்கீதாவை குரல் வழியை மிதித்து கொன்றதாகவும் விவேக் கூறியுள்ளார் விவேக்கு அக்கம்பக்கத்தினர் தர்மடியும் கொடுத்தனர் இதில் கைகால்கள் முறிந்த நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டார் சங்கீதாவின் சடலம் கோவை அரசு தலைமை மருத்துவமனைக்கும் பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டது சம்பவம் நடந்த இடத்தை காங்கேயன் டிஎஸ்பியான தனராஜ் பார்வையிட்டு ஆய்வும் செய்தார்